हेलो गाइस वेलकम बैक टू अवर चैनल नम्म वीडियो ने एपिसोड पाकपर आना ने मारे ओंकलें रोम वस्टा पोच ने पाक अरवा पोटापा मुड़मे अब आम इच्छे सर वाँ पा आरमिकल यार अधिक सिंगलो अत वार नामेशन जोन फ्री नम रचिता धनलक्ष्मी अधिक कल वाले नामेशन जोन को फ्री आईटा रचिता वह तला अंज कल नम्बर धनलक्ष्मी वो तला ऐल कल वाले रेप अड़ वार नामेशन जोन विटा धनलक्ष्मी की रोम खुशी अदर अड़ वार धनलक्ष्मी एना पड़ी के अत पाती मुड़जद नम्बर मणि वे यारदाप ये पूव इच दयवसेंडा अब केंजर मारे केटा अब यारमेलिए नम असिमेंट अमदा उटे बिक्पास्ट कुमें बिक्पा कुरमें अब आना बिक्पासूँ कंकाल सर इपड़े वे असिमेंटरप नाना ये ना तूंगिटर नहीं तूंगिटो ना वो नापद पू एटे अब अब पाता रोम क्लोज फ्रेंडान मणि रोम टेंशन आईटेप अदक मैन वो पावें इत का वसी वसम पटेटे सापड़पोल वे उदाल बिक्पा रोम पसी की बिक्पा वाई की ऋषिया बिक्पा अब कैमरा मुना अदक कदिवन तरल मणि रोम कल्ची नम्बर नईट नईट ना कलेचर अदक लाक विट नम्बर सेवीन कदिवन धनलक्ष्मी की तूटपन उल ना रेमे धनलक्ष्मी की पड़वटा धनलक्ष्मी रेप सर्दा पिटिक मुझा रूलसे कड़ियादा कदिवन पदको धनलक्ष्मी नम्बर सीवीन संड कटिक्र मारे आईटा इना पड़ा अदक्रे अद कदर् ओडिपी क्वीनसी की पूट पोटार इवं अड़क कुरिया विटा दिडीर तरल कपन रेडी अड़चा सिवीन एव्वल ना वचर कोपते कटा पाती विक्रम ब्रो इंप ब्रो पोनी असीम वे कन्ते पिछड़ी तिरपन के अब पलार आरचिटी अब इपीटी इंपनी अब आयस कई पोटर विक्रम विक्रम पिछड़ तुरंत आरमचा विक्रम ओडना ओडना अब मुड़म नाटार इत फ्रेम पाक इपड़े रेप स्रिचा मारे पेसिटी मारे आना इतना उल्कुत्र आयस स्रिचिकटे नहींवाद इं कटी अब सलटा अट उड़े नम्बर विक्रम कोपल इपड़े पेसिटा उ प्फशन पे ना यहाँ पेसा ऐं प्फशन पेसिंगे रोम कोचिकटाप विक्रम ना सूमा विटा कल्ला ऐसा अद्कटा नमक ऐसा वो विटा केटाटे अभी कारण ऐसा मेल कोवल अदक मत ऐसा वो सारी सुनांग अद्क वो विक्रम इोड़ नहीं रेटें ऐसी इनका अब ऐसा पेटा अदक मणिकंडन लाक अंड की विन्नर अरविचा 4000 लग्जरी बड्जेट को मणिकंडन अदक मूते सेलेक्ट पड़ा अरुम सेलेक्ट आना मणिकंडन அதுக்கப்புறம் சிவின் அதுக்கப்புறம் தனலட்சுமி மூணு பேர் தான் செலக்ட் ஆனாங்க இவங்க மூணு பேர் தான் அடுத்த வாரம் தலைவர் போட்டிக்கு போட்டி போட போகிறாங்க தனலட்சுமி அக்கா உங்களுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன் போன வாரத்துக்கு முந்தின வாரம் மாதிரி இந்த தடவையும் அப்படியே பிளானெல்லாம் போட்டு வச்சிடாதீங்க அப்புறம் சொதப்பிடுச்சுன்னா அப்புறம் போன வாரமே என்னென்னமோ பண்ணிட்டீங்க பார்த்துக்கோங்க அப்புறம் நான் அதுக்கு மேலே ஒன்றும் சொல்ல மாட்டேன் அடுத்து வந்து ஒஸ்ட்டு பர்ஃபார்மர்ஸை யார் யாருன்னு சொல்ல சொல்கிறாங்க அதில் பொதுவாக எல்லோரும் யாரை சொல்லுவாங்க அசிமா தான் சொல்லுவாங்க அது மாதிரி எல்லாருமே அசிமா தான் ஒரு ஒருத்தராக சொல்லிட்டு இருந்தாங்க குறிப்பாக விக்ரம் ப்ரோ வந்து என்ன தெரியுமா சொன்னார் இந்த வாரம் வேறு அசிம் ப்ரோ வந்துட்டு அமுதவனான கண்ணத்தை பிடிச்சி திருப்பி வருவார் இல்லையா அதனால் அவர் அடிச்சிட்டாருனே சொல்லிட்டாரு ஏன் இவருக்கு வந்து அசிமால் இவ்வளோ கான்னு தெரில அதுவும் இவர் சொல்கிறது மட்டும் இல்லாமல் எல்லா ஹவுஸ்மேட்ஸையும் இவருக்கு அசிம்க்கு எதிராக தூண்டி விடுற மாதிரி எனக்கு தோணுது உங்களுக்கு எப்படின்ட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதோட போனாரா விக்ரம் இன்னும் என் லிஸ்ட்டில் ரெண்டு பேர் இருக்காங்க அது யார் யாருன்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு தனலட்சுமியும் ரச்சிதாவையும் சொல்லிட்டாங்க தனலட்சுமிக்கு உடனே கோவம் வந்துருச்சு என்ன எப்படி நீ என்ன ஒஸ்ட்னு சொல்லலாம் எல்லாருமே என்ன பெஸ்ட்டுன்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு கேப்டனுக்கு அனுப்பி விட்டாங்க நீ என்ன எப்படி உடனே ஒஸ்ட்டுன்னு சொல்லலாம் அப்படின்னு தனலட்சுமி கேட்டாங்க ஆமாம் நீ எல்லாத்தையுமே எடுத்துருந்து தான் பேசிகிட்டு இருக்கு அப்படின்ட்டு விளக்கம் கொடுத்தாரு நம்ம அசிம் வந்துட்டு நீ தேவையில்லாமல் ரூல்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்றாரு அதுக்கு இருந்துட்டு என்னென்ன தேவையில்லாமல் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவங்கெல்லாம் கேட்டுட்டு சின்ன கான்ட்ரவர்சி மாதிரி போயிட்டுருக்குது சரி இவங்கள பற்றி பேச வேணாம் இவங்க இவங்களை பற்றி பேசுகிறதே வேஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா அசிம் வந்தார்
அசீம் வந்து என்ன சொன்னார்னா, விக்ரம சொன்னார், ஏன் தெரியுமா, ஏன்னா அவர் வந்து விக்ரம் வந்து ஏற்கனவே இவரை சொல்லிட்டாரு, அது ஒரு காரணம். அப்போ அதுக்கப்புறம் விக்ரம் வந்துட்டு இங்கே ஒன்று பேசுகிறாருப்பா, அப்புறம் முன்னாடி விட்டு பின்னாடி ஒன்று பேசுகிறாருப்பா அப்படின்னு விக்ரமா சொல்லிட்டாரு, மூஞ்சில் அடித்த மாதிரி. அப்புறம் விக்ரமுக்கு ஒன்றும் சொல்லாமல் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் மறுபடியும் விக்ரம் எந்திரிச்சு வந்து, நான் ஒன்றும் மூஞ்சில் அடித்த மாதிரி பேசலை, நீங்கள் தான் ஓவராக பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு மதிக்கி கற்றுக்கோங்க, யார் எப்படி மதிக்கணும் கற்றுக்கோங்க அப்படின்ட்டு நம்ம அசீமுக்கு கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தார் விக்ரம். அதுக்கப்புறம் ஒரு வழியே இந்த பிரச்சனையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பசில் கேம் மாதிரி ஒன்று வச்சாங்க. ஒரு மூணு டீமை பிரிக்க சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அது என்னென்னா, ஒரு கார் இருக்கும், அந்த காரை வந்து பஸ்ஸெலாம் சேர்த்தணும், அதுதான் இந்த விளையாட்டோட போட்டி. அதுக்கப்புறம் அசீம் டீமில் யார் யார் இருந்தாங்கன்னா, அசீம், ஏடிக்கே, கதிரவன், மணிகண்டன் இவங்க தான் இருந்தாங்க. கடைசியில் யார் ஜெயித்தாங்கன்னா, அசீம் டீமே ஜெயிச்சிட்டாங்க, ஈஸியாகவே ஜெயிச்சிட்டாங்க. அவ்வளோதாங்க இன்றைக்கி, சாரி நேற்று சொல்லிக்கிற அளவு எதுவுமே இல்லை, இவ்வளோ தான், இப்படியே தான் போயிட்டு இருந்துச்சு. உங்களுக்கு நாளைக்காவது நல்ல வீடியோவில் பார்க்குறேன், நாளைக்காவது ஏதோ நல்ல கண்டென்ட் வரும்னு நினைக்கிறேன், ஏன்னா கமல் சார் வந்து பார்ப்பார் எல்லாத்தையும், அதனால் நல்ல கண்டென்ட்டாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சரிங்க, நாளைக்கு உங்களை புதிய வீடியோவில் பார்க்குறேன், அது வரையும் டாட்டா. அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், அதாவது இவங்க ஒஸ்ட்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்களே, அவங்களுக்கு வந்து ரெண்டு போர்டு மாதிரி வந்துச்சு. அது என்ன போர்டுன்னா, சிம்பிளி வெஸ்ட்னு அந்த போர்டில் எழுதிருந்துச்சு, அதை வந்து அறிவிப்பு வரும் வரை அவங்க கழுத்தில் மாட்டிக்கிட்டு தான் சுற்றிட்டு இருக்கணுமாம்மா.